எது ஒரு பெண்ணால் விரும்பப்படுகிறது? ஒன்னு, சட்ட ரீதியாக சொத்து பிரிப்பதன் வழியாக என்னுடைய பங்கை நான் வாங்கிக் கொள்கிறேன் சொல்லக்கூடிய பெண்கள். இன்னொரு பக்கம் சீதனம் செய்முறை மூலமாக என்னுடைய பங்கை வாங்கிக் கொள்கிறேன். இன்னொரு தரப்பும் இந்த பக்கம் இருக்கு. அப்ப என்னமோ நீங்க நடக்க போகுது. நண்பர்களே, நான் தான் உங்கள் ஆனந்த் முன்னா. வீடியோ போக போக தரமா இருக்கும், முழுசா பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சொத்துரிமை அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அல்லது சொத்துரிமை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். லீகலா முறையா எப்படி சொத்து பிரிப்பாங்களோ அப்படி எனக்கு சொத்தை பிரிச்சு கொடுத்துருங்க அப்படிங்கிறதா, இல்ல இதை தாண்டி ஒரு லெவலும் இருக்கு. சிங்கார சிட்டு சிவந்து ரோஜா மொட்டு என் கட்சிக்கார சொத்து சொல்ல வந்த விஷயத்தை நேர சொல்ல போறே இல்லையா? எப்ப நீங்க முடிவு பண்ணீங்க சீதனம் வேண்டாம் முறப்படி சொத்து பிரிப்பாங்கல்ல அப்ப எனக்கு சொத்த கொடுங்க, எந்த புள்ளியில நீங்க முடிவெடுத்தீங்க? தொழில் ரகசியத்தை கேட்காதப்பா. நான் வர்க் பண்ண ஆரம்பிச்சோன்னே ஐ ஃபெல்ட் லைக் ப்ராப்பர்ட்டி இஸ் மச் சேஃபர்ன்ற பாயிண்ட் எனக்கு தோணுச்சு. கொடுப்பேன் தூக்கம் அப்புறம் காட்டு தள்ளி நினைக்கோ வாங்க. எனக்கு வந்து டூ பிரதர்ஸ், பையனையும் பொண்ணையும் தனித்தனியா பாக்குறது எனக்கு பிடிக்கல. சோ அவனுக்கு என்ன பண்றீங்களோ அதே லீகலா அவனுக்கு சொத்துன்னா எனக்கும் சொத்தாவே கொடுத்துருங்க. அப்படி பாரு சூப்பர் சீன்ரி. அந்த சொத்து தான் சார் அம்மா அப்பாவோட நினைவுகளை நமக்கு கொண்டு வரும். நீங்க சொல்ற டயலாக் உடைய உச்சத்துக்கு நான் ஒரு டயலாக் வச்சிருக்கேன். சொத்து எதுக்கு? அம்மா அப்பாவே சொத்து தான். ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் தள்ளிக்கு பிரயோஜனம். உங்க தாத்தாவோட நினைவா நான் வச்சிருக்கிறது அவருடைய போட்டோ. எனக்கு ஒண்ணு வேணாம், இந்த போட்டோ மட்டும் போதுனே முடிச்சிடலாமே. எங்கயோ கொடுத்து வேலை செஞ்சிட்டு இருந்த கம்பு நாட்டி பயன் நீ உன்ன போய் பிரிட்டிஷ் சமையல்காரனு சொல்ல வச்சுட்டியடா. சீரு கொண்டுட்டு வரேங்கிற பேர்ல இவங்க பண்ற கிழக்கு சீமையில சண்டைய பஞ்சாயத்து பண்ண முடியல எங்களால. இதெல்லாம் எப்படினே எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. எங்களுக்கு வந்து வருஷ சீர், ஒரு கல்யாணம் முடிஞ்சுச்சுன்னா ஜனவரி மாசத்துல இருந்து டிசம்பர் மாசம் வரைக்கும் ரெண்டு மாசத்துக்கு ஒரு கட்டு சீருன்னு அவங்க வந்து ஆகணும். ஒவ்வொரு வாட்டி வரும்போது ஒவ்வொரு சண்டை, அதை வந்து எங்களால பஞ்சாயத்து பண்ண முடியல. மொத்தமா சொத்தா கொடுத்து இந்த பஞ்சாயத்து குறையும். கபிலா கையத்து கும்புறேன். என்னுடைய தாய் தகப்பனாருக்கு மன கஷ்டத்தை கொடுக்க விரும்பல. அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னா ஒரேடியா பஞ்சாயத்து பண்ணணும்னு நான் சொல்றேன். தீபாவளி கார்த்திகை தீபம் கேட்டு வாங்கினோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு அன்பின் பாலம் வந்து கண்டிப்பா உடையுங்க. அதுக்கு என்னப்ப? தம்பி வந்து என்னோட வீட்டுக்கு வரும்போது விருந்தாளியா வருவான். தம்பிக்கு எதுக்கு அந்த மன கஷ்டம்? என்னுடைய அக்காவுக்கு நான் செய்யறேன். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? மேடம், நம்ம ஊர்ல வந்து சீர் கொடுக்க வரும்போது மாமியார் மாமனார் அப்பா அம்மா தம்பி மட்டும் தான் வராங்களா சொல்லுங்க. சபாஷ், சரியான போட். அவங்க உங்களுடைய தகுதிக்கு ஏத்த மாதிரிதான் செய்ய போறாங்க. விரலுக்கு ஏத்த வீக்கம்னு சொல்றீங்க. ஹஸ்பண்ட் முன்னாடி சொன்னா அப்ப நாங்க ஏமாத்துறோம் நினைச்சிட்டீங்களா? யாரு இவனா? பெரியவன் இவன் சில்ற பையங்க. என்ன பேசுவாங்க? சண்டை போட முடியும்ல மாமியார் கிட்ட. ரொம்ப ஈஸியா சொல்லிவிட்டீங்க. நல்லா தெரியும் மரியாதை. என்னுடைய பிக்கர் அமௌண்ட் சொத்தை விட்டு தர முடியும். இதே மாதிரி நீங்க உங்க நாத்தனாருக்கு கொடுப்பீங்களா? சொத்து கொடுப்போம் சார், வாங்கவும் வாங்குவோம். உனக்கெல்லாம் மானம் சூடு சொரணம் ஈனம் எதுவுமே கிடையாதா? கொஞ்சம் கூட ஒரு நியாயமே இல்ல. யோசிக்கணும்ல அவங்களும். தம்பி இருக்கான், எனக்கு இதையும் தா அதையும் தா, எல்லாம் நானே வச்சுக்கிறேன், அப்பப்போ ஏதாவது செய்யறேன். மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக புசுகா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. புகுந்த வீட்டுல கேப்பாங்களே. ஆனா உங்களுக்கு எதுவுமே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். உங்க வீட்டுல கேக்குறாங்க போல். வீட்டுல நீங்க சொல்றது யார சொல்றீங்க? மாமியார கோபம் சொன்னான்னா பின்னால எதுவும் பிரச்சனை வரும்னு யோசிக்கிறாங்க. சீதனங்கிறது நான் ஆண்டு அனுபவிக்க முடியும் சார். இப்ப ஒரு ஜுவல்லா இருந்தா என்னால எங்கயாவது போகும்போது நான் வியர் பண்ணிட்டு போக முடியும். அவ்வளவுக்கும் கிரைண்டரா
கிரைம். ஜுவல்லுங்கறது நீங்க போட்டு வெளிய காமிச்சுக்கிறது. இருக்கும்போது அனுபவிக்காத சொத்து நம்ம இறந்ததுக்கு அப்புறம் எதுக்கு? என்னோட அப்பா வீட்டுல குடுக்கற சொத்தை தான் வச்சு நான் காலம் தண்ணனும் அவசியம் கிடையாது. ஹஸ்பண்ட் ஏர்னிங் இருக்கு, என்னோட ஏர்னிங். அப்புறம் ஏன் நீங்க சொத்து கேக்குறீங்க? உனக்கு எதுக்கு குடுக்கணும் பாக்குறேன். உங்கள்கிட்ட நிறைய இருக்குடா குர்ரா. அது என்னோட பேக்கப்மா, என் உரிமை அது. உங்க ஹஸ்பண்ட் வந்து நகைய வச்சு பிசினஸ் பண்றாங்க, பத்திரத்தை வச்சு ஏன் காசு வாங்க முடியாதா? அது முடியாது, நடக்காது, நடக்கவே நடக்காது. ஒரு அப்பாவுக்கு மூணு பிள்ளைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி ஆணையும் பெண்ணையும் சமம் சொல்லியாச்சு. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. சண்டைகள் வரதா செய்யும். இதெல்லாம் நீ தனியா பிளான் பண்றியா இல்ல ஆளுங்களை வச்சு எழுதுறியா? ஜுவல் சேர்த்து நான் தான் பண்ணிக்க போறேன். என்னோட மேரேஜ் இருக்கிறது ஒரே ஒரு வீடு, அதுல நான் பிரிச்சு எடுத்துக்கிட்டேனா என் தம்பிக்காக என்ன இருக்கு? அந்த தங்கத்தை தூக்கினு வாங்கடா. எனக்கும் தம்பிக்கும் இருக்கிற பாண்டிங் தான் முக்கியம். அது ஒரு பொண்டாட்டி வர வரைக்கும் தான். எனக்கு ரெண்டு நாத்தனார் இருக்காங்க, என் ஹஸ்பண்டும் இருக்காரு. எனக்கு சில விஷயத்துல செஞ்சா கோவம் வரும். ஒண்ணு இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யார சொல்லி கொடுக்குறா? இப்ப சொத்துங்கிறது உங்க உரிமை, இதை நீங்க பிரிச்சுக்கிட்டா குடும்பமே பிரிஞ்சிடும். அப்படின்னா சொத்தை பிரிச்சவன எல்லா குடும்பமும் பிரிஞ்சிருக்கணுமே. அம்புட்ட ஆசை சார், குழந்தை பிறக்கறதுல இருந்து லாஸ்ட் வரைக்கும் எல்லா சீரும் செய்யறாங்க. அப்புறம் சொத்துலயும் பங்கு கேட்பாங்களா சார்? அப்போஸ் ஜீரோல இருக்கவங்க கூட தங்கச்சி இருக்காங்களா? கடன் வாங்கி கூட சீர் செய்யற நிறைய அண்ணன்களை நான் பாத்திருக்கேன். கடன் வாங்கி கூட செய்யக்கூடிய ஆண்கள் இருக்க மத்தியில சொத்தை பிரிச்சு கொடுத்துட்டா நான் செய்ய மாட்டேன்னு சொல்றது சரியான முட்டாள்தனம். அது என்ன கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன். ஒரு இண்டிபெண்டன்ட் விமனா நான் கண்டினியூ பண்ண போறேன்னா எனக்கு பைனான்சியல் ஸ்டெபிலிட்டிக்கும் என் பேர்ல ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கட்டுமே. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? எனக்கு லீகலா வரப்போற ஒரு ப்ராப்பர்ட்டியா ஆல் டேக் இட் அப்படின்னு நான் சொல்றதுல என்ன பிரச்சனை இருக்கு? ஏன் அவ்வளோ பாக்கணும்? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை. என்னுடைய தம்பி கேப்பான், அவளுக்கு பணமும் கொடுத்துருக்கேன், நகையாவும் கொடுத்துருக்கேன், திருப்பி சொத்தாவும் கொடுத்தேனா அப்ப எனக்கு என்ன தருவே? என்னடா அது இப்படி காண மோட்டர் பைக்க கொடுத்துட்டு அவ்வளவு பெரிய வண்டியை புடுங்கறேன்? அம்மா அப்பாவை பாத்துக்கறத மட்டும் ஏன் ஒரு கடமையா பாக்குறாங்க? அம்மா அப்பாவை பாத்துக்கிட்டா சொத்து வேணும். அம்மா அப்பாவை பாத்துக்கிறதுக்கு ஈக்குவலா சொத்து கொடுத்துட்டா பாசம் சரியாயிடுமா? அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. நான் கல்யாணம் ஆகி போயிட்டேன்னா எனக்கு சுச்சுவேஷன் இருக்கும், நான் என் மாமனார் மாமியார பாத்துக்குவேன், என்னோட அப்பா அம்மா பாத்துக்க முடியாத சுச்சுவேஷன் வரும். புரிந்து கொள்றதுதான் அன்பு. இந்த பிட்ட எல்லாம் இங்க போடாத. சொத்தை கேட்டா என்ன ஆகும் நினைக்கிறீங்க? சொல்லு, நீதான் தைரியமா நாளைக்கு சொல்லு. பொண்ணுங்களுக்கு வந்து நிலம் கொடுக்கறதோ இல்ல சொத்து வந்து பிரிச்சு கொடுக்கறதோ அந்த புரிதல் வந்து அதிகமா வந்து உள்ள இருக்க மக்களுக்கு கிடையாது. என்னால வாழ முடியும். இப்ப நான் வாங்கிட்டேன், படிக்க வைக்கணும் குழந்தைங்களை, செலவு பண்ணிட்டேன். இன்னொரு ப்ராப்ளம் வருது, அப்ப யார்கிட்ட போய் கேட்பாங்க? இப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்ப சொத்து கேட்டா நம்ம பணத்துக்காக ஆசைப்படுறோமோ, அதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வருது. அதுதான் நாளை பொண்ணு அங்கிட்டு கிராஸ் பண்றப்ப இந்த போறாமற கடங்க அவன் கைய கட்டி நீ கேவலப்படுத்த மாட்டியா? பினான்சியலா தான் நம்ம கேட்க போறோம். சோ நம்ம பணத்தாசை புடிச்ச பொண்ணு நினைச்சிருவாங்களோ? ஒரு பண்ணு திங்கிறதுக்கு முழுசா இதுக்கு வாய் இல்ல. இதெல்லாம் சொத்தை பிரிச்சு கேக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணு. வீடியோ ஒழுங்கா காமெடியா முடிச்சுட்டு போ. சப்ஸ்கிரைப் பண்ணு. காமெடியா பண்றா வீடியோவை. சப்ஸ்கிரைப் பண்றியா இல்லையா?